இன்னைக்கு படம் வந்து தியேட்டர்ல வர்றதா மாஸ் இல்ல ஓடிடில டிலதான் கிளாஸ் அப்படின்னு பல சண்டைகள் இங்கே நடந்துட்டு இருக்கு ஆனா இவங்க எல்லாருக்குமே பாஸ் ஒருத்தர் இருந்தார் அவரு தான் ஏன்னா நிறைய படங்கள் அதுவும் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல வந்த படங்கள் பல படங்களை பார்க்க வச்ச பெருமை கேடிவியை மட்டுமே சாரும் இந்த படங்கள் எல்லாமே டிவில பார்க்குறப்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே தேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அவ்வளவு நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு சந்தேகமானதான் பதிலா இருக்கு இந்த லிஸ்ட்ல நம்ம முத முதலாக பார்க்க போற படம் அதிசயப்பிரிவி ரஜினிகாந்த் வானாகி மண்ணாகி ஒளியாகி ஆவியாகி எம்ம தர்மராஜாவையே கோவப்படுத்திட்டு சித்திரகுப்தனை சித்திரப்படுத்திட்டு இன்னொருத்தர் உடம்புக்குள்ள பூந்து அவரை பழிவாங்குற வில்லன்களை போட்டு துவச்சு எடுக்கிறதா இந்த படத்தோட கதை இயக்குனர் ரெஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் வடி வந்த படம் தான் இந்த அதிசயப்பிரவி இந்த படம் தெலுங்குல சிறஞ்சீவி நடிப்புல வெளியான யமுடுக்கு முகுடு அப்படிங்கிற தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி தான் எஸ் பி முத்துராமன் தமிழ்ல பண்ணியிருந்தாரு யமதர்மன் அவசரப்பட்டு ரஜினி உசரை எடுத்துறாரு அந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்காக ரஜினி உருவத்துல இருக்கிற ஒரு உடம்புக்குள்ள வந்து ரஜினியோட ஆவி புகுந்து பண்ற தான் திரைக்கதை

அதே மாதிரி இவர் சூஸ் பண்ணி நடிக்கிற அந்த கேரக்டர் வந்து அளவுக்கு வேற யாரும் ட்ரை பண்ணி அதுவும் சந்தேகம் தான் அந்த அளவுக்கு வெரைட்டி கேரக்டர் சூஸ் பண்ணி தான் நடிகர் பிரபு இவர் சூஸ் பண்ணி பண்ண படம் தான் வியட்நாம் காலனி இது ஒரு மலையாள ரீமேக் தான் தமிழ்ல இயக்குனர் சந்தான பாரதி இயக்க பிரபு கவுண்டமணி வினிதா இவங்களோட கூட்டணியில உருவான படம் ஸ்டாட்ல இருந்து எண்டு வரைக்கும் படம் வந்து காமெடியில தழும்பு தழும்ப மக்களை திளைக்கி வச்சிருப்பாங்க ஒண்ணு இல்ல நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் என் பேர் ஜோசப் இத சொல்றதுக்கு மெட்ராஸ் வந்து வரீங்க நீ சொல்றதுக்கு அரேபியால இருந்து வருவாங்க நடிகர் பிரபுவும் வினிதாவும் அடிச்சா அந்த காமெடி வந்து இன்னைக்கு பார்த்தா குபீர் சிரிப்பு தான் வரும் அந்த அளவுக்கு இறங்கி விடுத்திருப்பாங்க கவுண்டமணியோட வழக்கமான கலாட்டா இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கு இன்னும் ஒரு படி என தூக்கி உங்க பேரு என்னன்னு சொல்லலையே கிறிஸ்டினா ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம

இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறப்படும் ஆனழகன் பார்க்க தாண்டி பொம்பல் ஆனத்துல ஆம்பழடி அப்படின்ற வடிவ அவருக்கு முன்னாடி அடிச்சு ஓடச்சிருப்பார் நடிகர் பிரசாந்த் அப்பா தியாகராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான படம் தான் ஆனலகன் பிரசாந்த் சார்லி சின்ன ஜெயந்த் வடிவேலு இவங்க நாலு பேரும் பேச்சுலர்ஸ் இவங்க ஒரு பையான காரணத்தை சொல்லி கேஆர் விஜயா வீட்டில் குடியேறுவாங்க பேச்சுலர்ஸ்க்கு நாங்க வீடு இருந்தால் வீடு தருவோம் அப்படின்னு சொல்ல பிரசாந்த் பெண் வேடம் ஒரு குடும்பமா மாறி கேஆர் விஜய வீட்டுல வாடகைக்கு குடியேறுறாங்க இடையில வர்ற காதல் அதுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை இதுதான் கதை இந்த படத்திலும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து காமெடி வந்து பக்காவ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ என்கேஜாக இருக்கும் இந்த ஆனால் படத்தில் இந்த படத்தில் டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் இந்த படம் ஏன் அப்போ ஓடலை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கு இது பொம்பளை அடி மாதிரி தெரியலையே இந்த லிஸ்டில் அடுத்த பார்க்க போகிற படம் தேடினேன் வந்தது நடிகர் கவுண்டமணி கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ண படங்கள்னு பார்த்தோம்னா இங்கே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதில் ஒரு படம் தான் தேடினேன் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வருஷம் பிரபு மந்த்ரா கண்டமணி இவங்களோட கூட்டணியில் கிரேசி மோகனோட ஸ்கிரிப்டில் வெளியான படம் தான் இந்த தேடினேன் வந்தது இந்த படத்தோட கதையாக இப்படி கூட சொல்லலாம் பிரபு கவுண்டமணியும் ஒரு இடத்த தேடி அதில் வந்து பணத்தை புதைச்சு வைப்பாங்க கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து பெரிய வீடாக கட்டப்பட்டிருக்கும் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக மாறி போய் அங்கே இருக்கிற பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை

இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் காதலா காதலா பாட்டுல கூட காமெடியை கலந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த காதலா காதலா படம் பிரபுதேவா அப்ப பீக்ல இருந்த டைம் கூப்பிட்டு கமலஹாசன் ஜாயின் பண்ணி பண்ண படம் தான் இந்த படம் கமல் சௌந்தர்யா பிரபுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் நடிக்க இந்த படம் தயாராச்சு சங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்துல கிரேசி மோனோட இந்த படம் அவ்வளவு ஹியூமரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது கிரேசி மோகன் கமல் கூட்டணியில வர்ற எல்லாரும் இந்த படத்துல இருப்பாங்க அவங்களுக்கு இடையில நடக்கிற கலைபுரம் தான் இந்த படத்தோட முழு கதை இது அவங்களுக்கே உரிய அந்த ஆள் மாறாட்ட கதை தான் அதையும் வந்து ரொம்ப இருப்பார் கிரேசிமோகன் பொதுவா ஒரு படம் எடுக்கணும்னா காமெடி படமா எடுக்கலாம் இல்ல படம் எடுத்துட்டு அதுல ட்ராக்கு காமெடி சேர்க்கலாம் ஆனா இந்த படத்துல வந்து வந்து ஒரு ஒரு சீன்லேயும் காமெடி இருக்கும் அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமும் அதுதான் பலவீனமும் அது கமல் பிரபுதேவானு அன்னைக்கு பீக்கில் இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ரிலீஸ் ஆனாலும் அப்போ அந்த படம் சுமாராக தான் இந்த மாதிரி வெளியானப்ப சுமாரான வரவேற்பு கொடுத்திருந்தாலும் கேடிவியில் போட்டதுக்கப்புறம் நல்ல வரவேற்பை பெற்ற படங்கள் ஏராளம் அந்த படம் என்னென்னு நான் மேலே லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் விடுபட்ட படங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் வீடியோஸ்களுக்கு தமிழ்நாடோட சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் டவுன் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்